பத்திரகாளியக்கா, பத்திரகாளியக்கா, போடா, நான் உங்க அம்மா வந்தா தான் சொல்லுவேன். எக்கோ, ஆடி ஆஃபர் போட்டிருந்திருக்காங்க, நமக்கு தெரியவே இல்லை. ஆடி மாசமே முடிஞ்சிருச்சு, ஏதோ ரெண்டு நாளைக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கானா? ஏதோ ஆடி மாசம் ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டிருக்கானாக்கா. வாக்க, நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம். எப்படி இப்ப ட்ரெஸ் எடுத்து என்னடி பண்ண போறோம்? அப்புறம் பாத்துக்கலாம்டி. நம்ம அம்மா காரியத்தை எடுத்துறோம் போலயே. அம்மா, ஆடி ஆஃபர்ல ஒரு புடவை வாங்குனா ரெண்டு புடவை ஃப்ரீயாமா? வாமா போயிட்டு வருவோம். என்னது, ஒரு புடவை வாங்குனா ரெண்டு புடவை ஃப்ரீயா? நம்மள நம்ம பங்கைக்கு ஏதாவது சொல்லி விடுவோம். அம்மா, கூட்ட வேற நிறைய இருக்காமா? அது மட்டும் இல்லாம ரெண்டு நாள் தான் ஆஃபர். அம்மா, ஆஃபர் முடிஞ்சு போச்சுனா அப்புறம் தர மாட்டாங்க அம்மா. சரி, வாடி நட்டவள்ளி, உடனே போய் ஆளுக்கு ஒரு புடவை வாங்கி வந்துருவோம். அம்மா, நாங்களும் வருவோம், எங்களையும் கூட்டிட்டு போமா? அதெல்லாம் ஒண்ணு தேவை இல்ல, நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க, நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வந்துறோம். சரி வாக்க, சீக்கிரம், அங்க கூட்டம் வேற அதிகமா இருக்காங்க, ஏற்கனவே நேரம் ஆச்சுக்கா. இந்த வந்துட்டேன்டி நட்டவள்ளி. என்னென்ன பண்றீங்க? அது வேற 1000 ரூபாய் போடுவேன், அதை போய் 3000 ரூபாய்னு பில்லு விட்டுறீங்க. இல்லை, சித்த, சும்மா இருடா, வாயை மூடிட்டு இருடா. ஆமா, உன்ன புடவை விக்க சொன்னா நீ சரியா புடவை விக்கிற மாதிரி தெரியல. வாங்கம்மா, என்னம்மா வேணும்? கடைக்காரரே, இந்த ஒரு புடவை வாங்கினா ரெண்டு புடவை ஃப்ரீயாமே, அந்த புடவை காட்டுப்பா. சாரி மேடம், அந்த ஆஃபர் தீந்து போச்சு. இப்ப இருக்கிறது ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீ, அந்த ஆஃபர் மட்டும்தான் மேம் இருக்கு. சரி, அதையாவது காட்டுப்பா. இங்க பாருங்க மேம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா புடவையுமே ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீ மேம். எல்லா புடவையும் நல்லாதான் இருக்கு, ஒரு புடவை என்ன விலைப்பா? ஒரு புடவையோட விலை 2000 ரூபாய் மேம். என்னது, 2000? நீங்க 2000 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை வாங்குனீங்கன்னா இன்னொரு புடவை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்போம் மேம். அப்ப சரி, நமக்கு 2000 ரூபாய் மிச்சம். இந்த முன்னாடி ஒரு ப்ளூ கலர் புடவை இருக்குல்ல, அந்த புடவையை பேக் பண்ணுப்பா. எனக்கு அது பக்கத்துல இருக்குல்ல ஒரு சேப்பு கலர், அந்த புடவையை பேக் பண்ணுப்பா. நெட்டவளி, நீ புடவை வாங்கலையடி? எனக்கு எதுக்குக்கா புடவையெல்லாம்? அதெல்லாம் வயசானவங்க கட்டுறது, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? எப்படி, அப்ப எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு வயசானவங்க மரியாதை தெரியுது? ஐயோ, நான் அப்படி சொல்லல பாத்தாக்கா, நான் வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். என்னமோ, போ, வர வர உன் நடவடிக்கையே சரியில்லடி நெட்டவளி. சரி, சீக்கிரம் பில்ல போட்டுட்டு அடுத்த கடை கிளம்புங்க. என்ன வேற லெவல்னா, நீ 800 ரூபாய் புடவையே 2000 ரூபாய்க்கு வித்துட்டு என்ன? இப்ப தெரியுதா எப்படி புடவை விக்கணும்னு? இப்ப ஒரு புடவைக்கு ரெண்டு புடவையும் வித்த மாதிரி ஆச்சு, எக்ஸ்ட்ரா நமக்கு 500 ரூபாய் லாபம். ஆமாண்ண, சரியா சொன்ன. போய் எல்லா புடவையிலும் இதே மாதிரி பிரைஸ் டேக் விட்டு போ. இப்ப தம்பி, இந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் காட்டுப்பா. எந்த மாதிரி ட்ரெஸ் மேடம் வேணும்? உங்களுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஓகேவான்னு பாருங்க. சாரி மேடம், ஸ்டாக் எல்லாம் தீந்து போயிருச்சு, இப்போதைக்கு அந்த மாடல் தான் இருக்கு. ஒழுங்கா ஒரு கடையை பார்த்து ட்ரெஸ் எடுக்க மாட்டா. சரி, சீக்கிரம் கிளம்புங்க, நாங்க வேற கடையை பாத்துக்கிறோம்ப்பா. இது என்னடி கடை? இது என்னமோ போர்வையை போத்தி விட்ட மாதிரி இருக்கு. இங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் அம்மா, இது ஒண்ணு போர்வை இல்லம்மா, இதுதான் மாக்ஸி ஃப்ராக். சீச்சி, என்ன கருமோ அதெல்லாம், என்ன இப்படி இருக்கு ட்ரெஸ் எல்லாம்? இது வேணா வேற எடுத்துக்க பூமாரி. அம்மா, எனக்கு இதுதான் வேணும், நீ எப்படி போறது நாளைக்கு எடுத்து தர மாட்டே. அத ஆடி தலைவல்ல எடுத்தது இருக்கே, அதே வச்சுக்கோன்னு சொல்லிருவேன். சரி, என்னமோ பண்ணு. டேய் சுபினே, நீனும் போய் உனக்கு உள்ள ட்ரெஸ் பாரு. நான் என்ன பொம்பளை புள்ளியா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு? அம்மா, இது பொம்பளை பிள்ளைங்க கடமா, இங்கெல்லாம் எனக்கு ட்ரெஸ் இருக்காதம்மா. ஒருத்தர் ஒருத்தருக்கும் எத்தனை கடை தான் அலையிறது? ஒரே இடமா பார்த்து எடுக்க வேண்டியதானே? இவளுக்கு ஒரு கடை, அவனுக்கு ஒரு கடை, எத்தனை கடை தான் அலையிறது? சீக்கிரம் எடுப்பு மாதிரி, அடுத்து அவனுக்கு வேற ட்ரெஸ் எடுக்க போனோம். மாமா, அந்த சைடு போய் பாப்போம். எங்கிட்டாவது போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. எட்டி நெட்டவளி, நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அங்க? அவளுக்குதான் அடங்காம அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காளுங்கன்னா நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க கூட போய்? நீ இந்தாண்ட வா, அவளுக்கு பார்த்து எடுக்கட்டும். ஏக்கோ, நானும் தான் ட்ரெஸ் எடுக்க போறேன். எட்டி, இது சின்ன பிள்ளைய போடுற ட்ரெஸ் டி. ஏக்கோ, எனக்கு மட்டும் எத்தனை வயசு ஆயிடுச்சு, நானும் போடலாம்க்கா. நான் மட்டும் இந்த ட்ரெஸ் போட்டா எப்படி இருப்பேன் தெரியுமா? அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பேன். இது என்னடா, இது ஏஞ்சலுக்கு வந்த சோதனை? கிழிஞ்சிச்சு. சரி, என்னமோ பண்ணி தொலைங்க, சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்தா சரிதான். அம்மா, எனக்கு இந்த ப்ளூ கலர் ஓகேம்மா. அம்மா, எனக்கு இந்த பிங்க் கலர்மா. எனக்கு இந்த சேப்பு கலர் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்குல்லக்கா, நான் இந்த சேப்பு கலரே எடுத்துக்கிறேன் பாத்தக்கா. எப்பா கடைக்காரரே, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எவ்வளவுப்பா? இது 15,000 மேடம். ஆத்தி, எனக்கு மயக்கமே வருதே. என்னது, 15,000? ஐயோ, பத்திரகாளியக்கா, என்னாச்சு? எப்பா தம்பி, நான் அங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸோட விலையும் கேக்கல, நான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட விலைய தான் கேட்டேன். ஏம்மா, நானும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட விலைய தான் சொல்றேன். ஆடி தள்ளுபடி போக எவ்வளவுன்னு சொல்லுப்பா?
என்னது ஆடி தள்ளுபடியா? ஏம்மா ஆடி தள்ளுபடியெல்லாம் இங்கே கிடையாதுமா. இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆடி தள்ளுபடி கொடுப்பாங்களா யாராவது? அதுக்கு நீ வேற கடையை தான்மா பார்க்கணும். எட்டி பூமாரி, 15,000 கொடுத்து இந்த ட்ரெஸ் வாங்கலன்னு யார் அடிச்சுக்கிட்டா? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்புங்க. வேற ஏதாவது 1,000-1,500 ஏதோ ட்ரெஸ் எடுக்கிறனா எடு, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடு. ஒழுங்கு மரியாதையா? சரியான பஜாரி பொம்பளையாவல இருக்கும் போல. சரி சீக்கிரம் ட்ரெஸ் போட்டு பாரு. எனக்கு நல்லா இருக்கு அந்த டிரஸ். நம்ம நெட்டவல்லியா இது? எடி எனக்கே அடையாளம் தெரியலடி. உனக்கு இந்த டிரஸ் சூப்பரா இருக்கடி நெட்டவல்லி. ஐயோ ரொம்ப புகழாதக்கா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. என்னமா வழக்கமா குச்சிட்டு போறே, சுத்திட்ட மாதிரி இருக்கு. இது ஹீரோயினா? சரிதான், இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாம போச்சு போல. எல்லாம் சரிதான், உன் புருஷன் தான் என்ன சொல்ல போறான்னு தெரியல. எக்கோ அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாருக்கா. இந்த ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி விழுந்துருவார். ஹே பாக்கு வெத்தில மாற்றி முடிச்சு பையன் வந்தாச்சு. ஹே போ உங்களுக்கு சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ்ஸு பண்ணாத. சாரு சாரு யாரு என்ன தாரல பிரபு, அள்ளி அள்ளி கொடுக்கும் தாரல பிரபு. அப்படியே பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.